வெல்கம் டு சனாசோம். இன்று நாம் பார்க்க இருப்பது தேன் நெல்லிக்காய் செய்வது எப்படி. நெல்லிக்காய் தேனில் ஊற வச்சு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை மாலில் கடைகளெல்லாம் வாங்கியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நாங்களும் வாங்கினோம் போன வாரம். சரி, நம்ம அதை வீட்டில் செஞ்சுட்டா என்னன்ற ஒரு ஐடியா வந்தது. நாங்களும் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, அது நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு அலசிக்கிறோம். சரி, சுத்தமாக இருக்க தண்ணியில் போட்டு எல்லாம் அலசி எடுத்துகிட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம், இது ஆவியில் வந்தாலும் நல்லாயிருக்கும், வெந்தணும். இட்லி பாத்திரத்தை வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறோம். தேன் நெல்லிக்காய்னு சொல்லியிருக்கு, ஆனால் நாங்கள் தேன் போட போகிறதில்ல, நாட்டு சக்கரை தான் போட போகிறோம். தேவையான அளவு நாட்டு சக்கரை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதில் ஜீரா எடுத்து இந்த வெந்த நெல்லிக்காய் அதில் போட போகிறோம். ஜீரா எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஜீரானா ஜீரா இல்லை, நல்லா கொஞ்சம் அது எக்ஸ்ட்ரா இருந்தாலும் தப்பில்லை, நல்லா கொதிச்சு வரலாம். இந்த தேன் நெல்லிக்காய் வந்து உடம்புக்கு நல்லது, இது வந்து விட்டமின் சி சத்து நிறைய இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்து நல்லது, தலைமுடிக்கு நல்லது, கண் பார்வைக்கு நல்லது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பிஹெச் வேல்யூ கூட மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க. மீது என்னென்ன பலன் என்னென்ன இருக்குன்னு நீங்களே நெட்டில் போய் பார்த்துக்கலாம். பத்து நிமிஷம் வேக வச்சாச்சு, 10 to 15 நிமிஷம் வேக வச்சோம், வந்திருக்கோம், செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, அதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நெல்லிக்காயிலையும் ஃபோர்க்கு வச்சு அப்படியே ஓட்டை போட்டுக்கிறோம். இந்த ஓட்டை இருந்தால் தான் வந்துட்டு ஜீராவெல்லாம் ஈஸியாக வந்துட்டு அது அப்சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. உள்ள வரைக்கும் போகும் ஜீரா, இல்லைன்னா மேலே தான் இருக்கும். ஒவ்வொரு நெல்லிக்காய் லேசாக அப்படி ப்ரெஸ் பண்ணியாச்சு, ப்ரெஸ் பண்ணிட்டாலும் அந்த கேப்புக்குள்ள போய் ஜீரா நல்லா உட்காந்துடும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, ஜீராவில் ஒன்று ஒன்று போட்டு ஊற வைக்கிறோம். ஆக்சுவலாக நாங்கள் சொன்ன தேன் நெல்லிக்காய் நாட்டு சக்கரத்தை போட்டு பண்ணுறோம், இதுக்கப்புறம் தேனும் ஊற்றுறோம். இதை தேன் வந்துட்டு டாபர் தேன் பாட்டில் இது, பட் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரிஜினலாக வந்துட்டு இந்த தேன் மலை தேன் இது தென்காசியில் வந்துட்டு ஒரு ஆன்லைன் மூலமாக புக் பண்ணி வர வச்சது. நல்ல ஒரு திக்காகவும் நல்லா இருக்கும், ஊற்றுறப்ப தெரியும் தேனோடைய இது எப்படி இருக்குன்னு. கடை தேன் கிடையாது இது. ஸோ தேன் நெல்லிக்கான்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையும் தேனை மிக்ஸ் பண்ணது ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு கண்ணாடி பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். இது எப்போ வேணுமோ, வருஷக்கணக்கில் கெடாமல் இருக்கும், எப்போ வேணுமோ அப்பப்போ நாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். கடையில் வாங்கினது பார்த்துட்டு வந்து நாங்கள் வீட்டிலே இப்போ செஞ்சுக்கிட்டோம். நெல்லிக்காய் உடலுக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும், என்னென்ன பலன்னு தெரியும். அதை நீங்களும் செஞ்சு நீங்களும் பயன்பெற்று நலமுடன் வாழ சனாசு யூடியூப் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.